ஏண்டா கவர்மெண்ட் காட்டு தான் சந்தன மரம் கண்ணா அப்படின்னு வளருது, அத நாங்க வெட்டுறப்போ நீ வேண்டாம் தடுத்தியாம. அதுக்கு தானுங்க எங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, என் கடமைதானுங்க நான் செஞ்சேன். ஓஹோ சரி, மரத்தை வெட்டதுக்கு இப்படி படபடன்னு பேசுற, இப்ப மனுஷன் உன்ன வெட்ட போறாங்களே, என்ன பண்ண போற? ஐயா உன் குடும்பம் நடுத்தருக்கு வர போகுது, ஐயா உன் புள்ளகுட்டி சோத்துக்கு லாட்சி அடிக்க போகுது. ஐயா ஒரு பழமும் அறியாது ஐயா, என் குழந்தை குட்டிகளை எல்லாம் அராதி ஆக்கிடாதீங்க ஐயா. ஐயா சரி 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 ஐயா சரிடா, ஏண்டா பரதாமா இருக்கு விட்டுலம்மா. இவனை கொன்னாதான் பின்னாடி அவங்களுக்கு புத்தி வரும். நீங்க என்னப்பா எல்லாரும் மேலையும் பரதாபப்பட்டுக்கிட்டு இப்படி வாங்க. இந்த பாவத்துல என்னால பார்க்க முடியல. ஐயா 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 அந்த ஈட்டிய குடுற. ஐயா ஐயா ஏமா, உங்க அண்ணன் சப் இன்ஸ்பெக்டரா நம்ம ஊருக்கே வந்ததுக்காக உங்க அப்பா விருந்து வைக்கிறாரு. ஊருக்கு உங்க அண்ணன் தங்க வேலை எங்க போனானே தெரியலையே. போமா, எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வா, போ சீக்கிரம். ஏமா பர்ற ஹேய் கவுண்டர் வீட்டு வயல், இங்கே நான் காலம் பாடும் குயில், கழுத்த நீட்டி கதில், தென்மேற்கு காத்தில் ஆடும் சதில், வடிக்கிற சோறும் குடிக்கிற நீரும் தந்தது தந்தது மண்ணு, அதுக்கு ஒரு வந்தனம் வந்தனம் பண்ணு. நம்ம தாத்தாக்கு தாத்தா தாத்து தாத்தா மாட்டாங்க விவசாயம், கவுண்டர் வீட்டு வயல், இங்கே நான் காலம் பாடும் குயில், கழுத்த நீட்டி கதில், தென்மேற்கு காத்தில் ஆடும் சதில். சோமந்து கிட்டு கோமாரி நடக்கு நடத்தேரு
வயல் இங்கே நான் காணம் பாடும் குயில் கழுத்த நீட்டி கதிர் தென்மேற்கு காத்தில் ஆடும் சதிர் வடிக்கிற சோறும் குடிக்கிற நீரும் தந்தது தந்தது மண்ணு அது ஒரு வந்தனம் வந்தனம் பள்ளு நம்ம தாத்தாக்கு தாத்தா ஆத்தாக்கு ஆத்தா பார்த்தாங்க விவசாயம் கவுண்டர் வீட்டு வயல் இங்கே வேண்டியவனுக்கு ஊத்தி கொடு சில வேண்டாத திராவிங்க வந்திருக்கு அதுங்களுக்கு பிளாடர் இருக்க சாராயத்தை ஊத்தி கொடு ஜமீன்தார் கவுண்டர் வராரு அவர் முன்னாடி குடிச்சுட்டு கும்மாளம் போடாது அவர் வந்தார்னா ஒரு நாளாவது கொச்சமிக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை பங்காளி காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும் இது கடை சொல்ற விவகாரம் அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி மூஞ்சின்னு சொன்னா தானே பண்டுக்குன்னு தராளுங்க மானம் போகுது உள்ள வாங்க கிடைச்சு திங்கிறது பத்தி ஒண்ணும் இல்லைங்க எல்லாம் தேங்களா போயிட்டு என்ன எப்படி ஆயிட்டே என்ன தேங்க பண்றது ஒரு வழக்கமானது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல பண்றதெல்லாம் தப்பு உடம்பு பாதியா உருகி போச்சு சௌக்கியமா டெய்லியும் வந்து கையெழுத்து போடுற நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற நான் ரெண்டு தடவை கையெழுத்து போடுறேன்னு ஆமா மாஞ்சு மாஞ்சு கையெழுத்து போடுறிய அப்படி என்னதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சுத்தம் சனிக்கிழமையானது முதுகு தேய்க்கிறதுல அப்படி என்னதான் தேய்க்கிற சுகம் தேய்ச்சிக்கிறவனுக்கும் தேய்க்கிறவனுக்கும் தான் தெரியும் பங்காளி நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தாழ உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா என்னமோ எங்களை விட நாலு எடுத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக
புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீய? யார் வேட்டி? ஐயோ பங்களி அப்பா பின்னாடி உட்கார்ந்திருந்தாரு. வேட்டி எடுத்துட்டு இறங்கி எங்க ஓடுனாரு? உளுந்தூர் பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர், மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, இவர் என்னோட அரெஸ்ட் கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு, இரண்டு கெக்கல புக்கலன்னு சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா, அவவும் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்ட. வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியா இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ஏ ரைட்டர், ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய பங்காளி, இனிமே உங்க ஒப்பந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்மு தும்மு அடிக்கிறது கஷ்டமா இருக்குமில்ல? ஸ்டாப் த, ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடிய தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறது கூட ஸ்டேஷனுக்கு போன சீக்கிரம் தள்ளு. அப்பா, ஐயோ கத்தார, அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா அப்பா எழுந்திருக்க போறாரு. அப்பாக்கு நான் நீ தான் பயப்படுவோம். மோட்டர் சைக்கிள் பயப்படு. அப்பா இன்னைக்கு ஒழுங்கா சப்போர்ட் பண்ணி பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்பி காப்பி கொடுத்துறாரு. சென்டர் வருகிறேன். வென்றுவா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே? நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படி நீ அவனை கை நீட்டி அடிப்பேன்? 75 புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா? அதான் 2 உடு விட்டு இவன் எப்பயாரு போட்டு உள்ள தள்ளும். யோ, அவங்கிட்ட நீ சொல்லிட்டு நான் எது குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேய்ப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க கூட பங்காளிங்க, மாமன் மச்சானுங்க, யார்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம ரெண்டு பேரும் இந்த சட்டையை கழட்டி போட்டு கையில விளங்க மாட்டோம். நம்மளே போய் லாக்கப்ல உட்காந்துக்குவோம். இந்த பாரு தங்க வேலை, கோயில் இல்லாத ஊர்ல வேணாலும் குடியிருப்பேன், ஆனா கொப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுல இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க? என்ன இந்த பக்கம்
உன கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். போக கூடாத இடத்துக்கு போற, வரக்கூடாத இடத்துக்கு எல்லாம் வர, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் சொல்ல. ஆனா கேரு, உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. ஓ, கைது பண்ண வந்திருக்கியா? ஆமா, எட்டாம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த மீறி விரிச்சா மத்து மாதிரி உட்காந்துருந்த. ஓஹோ, அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா? சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம். வா, குறைவா. நான் ஆளுங்களை கூப்பிடுறேன், அவங்கள சமாளிச்சு நீ உயிரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம். இல்லன்னு நானே உன்னை அடக்கம் பண்ணுவேன். ஆமா தங்கவேலு, உன்னை எரிக்கிட்டு வா, புதைக்கிட்டுமா? ஐயோ, நீ திடுதுப்புன்னு கேட்டியா? எனக்கு பயத்துல என்ன சொல்றனே தெரியல பெரியசாமி. நீ எதுக்கு ஆளுங்களை வர சொல்லு, நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். ஆமா, கை தட்டுமே விசில் அடிப்பியா? விசில அடி எப்படி சுமாரா இருந்துச்சு? கவர்மெண்ட் அடி எப்படி நீ பாக்குறியா? கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்ப சொல்லி கொடுத்தாருக்கு விட்டு லேப்பிடுவேன். மரியாதையா கடுறேன் பங்காளி. வக்கீல் கிட்ட வந்தானா? ஆமா வந்தா. காச காச கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா எனக்கு கூட வாங்கலாம்னு சவலந்தா. ஆனா உன்ன நினைச்சா வாங்க விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவன லாக் அப் இருந்து ஜாமீன்ல இருக்கும்னு சொன்னா. அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடியற வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய் யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து யாரு ஐயா? உள்ள இருக்கார அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும் போது ஐயா, இப்ப நொய்யா, எடுத்து போடா. டேய், கொண்டு வந்து வச்சுட்டு போட. எஜமா, டேய் நில்றா. ஏண்டா, நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர், நாங்க ரெண்டு பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி, நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கற? டேய், நாளை காலையில உன்னை மீசையோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க, போடா. சும்மா கும்பிடாதீங்க, ரொம்ப வளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி இங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம ரெண்டு பேர் சாப்பிடலாம்னா? ஏ பங்காளி, அல்பத்தனமா அலையறீங்க. நோ, ஐ அம் டூட்டி. லே, கேரி பெருசா இருக்கு, பெரிய இடத்துல போராக்கிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு விஷயம் திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடா டேய். போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடு சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா?
என் வீட்டு சாப்பாடு எனக்கு குடுறா. கண்டா முதல் முதல்ல லாக்அப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆரடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதையா சாப்பிடணும், புரிஞ்சுதா? என்ன கூண்டுல ஏத்திட்டான், அவன சொறிநாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க, இல்லனா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. சொல்லி வை, ஒரு நாள் அப்ப மகன் ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க கூட்டத்தை அடக்குறான். இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும். ஏமாவாசா, அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே? தட்டுக்காசு நம்பி அந்த பழச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மெயின் பிசினஸே தானுங்கோ, ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்காருங்கோ. மதுரை சில்லா வரைக்கும் ஆள தெரியும். மூணு சொல்லுங்க, கொண்டாந்து காட்ட சொல்றேன். கவுண்டரையா, பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்துல செத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம், 15 ஏக்கராவில் தினந்தப்போட வீடு, நல்ல குடும்பம், 2 பெண் குழந்தைங்க. இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும். அண்ணே, அண்ணிய பத்தியா தக்கரா இல்ல? அப்புறம் பேசாதியா? அப்படியா? இது எப்படி இருக்கு? அது பிளாஸ்டர் கட்ட எல்லாம் இருக்கறனால கொஞ்சம் காமெடியா இருக்கு. இல்லல, இன்னும் காமெடியா இருக்கும். யா தண்ணி கொடுக்கல? உன் மூஞ்சிக்கு இது போதும், பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, நீ என்ன காடு போட்ட? இந்த சீட்டை போறதுக்கு அடித்த நேரம் சட்டு புட்டு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. அப்பா, எப்பவும் நீங்களே தேய்ச்சிட்டு இருக்கீங்க. பிரெயின் பிரெயின் ரே, உன்னை மாதிரி தத்தி நினைச்சியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா. அப்பா, ஆட்டு ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டமா, டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க. அம்மாடி, இவ்வளவு ஜோக்கர் குடும்பமே சேர்ந்து விரட்டுத, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட பாருங்க, பாக்குற மாதிரி இருப்பாங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டவ. மொழியே சரியில்லையே, 420 லுக் இல்லமா? ஆமாப்பா, காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படினா உங்க அம்மாவுக்கு புரியுமா? அடியே, கோர்ட் கேஸ் நடந்துட்டு பாருங்க. ஐயோ, அப்படினா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்க உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஓட்டி வைங்க, அடுத்து தேடுங்க. அது கோயம்புத்தூர். ஆமாங்க, அவன நோட் அடிக்கிறான். ஆமாங்க. இல்லீங்க, இந்த பையன் படிச்சிட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, தங்கவேலுன்னு பேரு, பாருங்க. இந்த பாட்டு ஒரு டைப் இல்லமா? அக்கா இங்க கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா? அதுல ஒரு சிக்கல்,
அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்க கை நீட்டானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணனும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் வீடு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை ட்ரைனிங் அதுன்னு உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க, பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு இரண்டு மேல எதுக்கே வந்தேன். இல்லீங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயய்யோ பரவாயில்லப்பா, நம்ம தான் போட்டோல பாத்துட்டோம்ல, அவங்க வந்து என்ன பாத்துட்டு போன போதும். அப்புறம் என்ன முக்கியமான பாத்தியே? பரவாயில்லைங்க. அப்புறம் என்ன வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி மாசம் வந்துடும், அப்படியே வர சொல்லியா? பாட்டுக்காரங்க இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ, My name is Ramasamy, Constable of Tamil Nadu Police. கூடி சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமா? இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா, வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ கல்யாணே, இங்க மாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணியே? அத்த மாமனுக்குள்ள சோத்த எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம் பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா, இன்னைக்கு பரிமாறா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயத்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை பிடிச்சி போச்சு, இலையில உட்காந்துமா, ஒரு வாரம் சாப்பிட்டமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். மாமா, நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள்ள, நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசுறியா? மாப்பிள்ள, யாருங்க இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க, நீங்களே பொண்ண ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாத்துங்க. அது சரிங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாள் கடமை நட்சத்திரம்
எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னைய கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க சத்தமா சொல்லுங்க. அப்பா இதுக்கு பேர் தான் குசு குசு இல்லாமே. சரிச்சீங்களா? ஐயோ நல்லா இருக்குது. கல்யாணே என்னவா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க ஜூத்து. எனக்கு போது இவனுக்கு மாமா உங்க கூட்டு வேலைக்காரிய மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரே என்ன நேரம் தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். திரும்ப பாத்து ஊத்து. இதை விட செருப்புலயே ரெண்டு அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தனே இல்ல ஊத்தனே இல்ல, நான் ஈஸா கை கழுவ வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி, நீ இத முன்ன கூட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில, ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்தேரங்கன்னு கப்புன்னு அடிச்சும் பேசாம இருந்த, இப்ப செட்டப்பா இருந்ததுக்கு அப்புறம் ஆவும்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம் மாப்ளே. வந்து வண்டியில ஏறப்பா, ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம். வாங்க அங்கங்க சோடி சண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டா, இந்த போடே போட ஜீப்ல முன்னாடி பழைய கதை. வணக்கம் மாமா. உள்ள கொண்டு போய் வைங்க. மாமா ஒண்ணு கேட்டு தைரியமா உங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான். என்ன பண்றது, பையன் ஆசைப்பட்டுட்டான். தாயம்மா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க மக மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க. ஆமா மாமா, ஆசைப்பட்டீங்கல்ல, அப்புறம் என்ன நாள் குறிச்சிரும். தாய்மா அப்பா எங்க? உள்ளே இருக்காரு. ஐயா வணக்கம். அடடட பாப்பா வா தங்கவேல. ஏப்பா இப்பதான் உனக்கு நம்ம வீட்டுக்குள்ள வழி தெரிஞ்சதா? இல்லை நேரம் இல்லைங்க. ஏ தாயம்மா தங்கவேல வந்திருக்கிறேன், மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கிறேன், காபி போட்டு கொண்டா. ஏனுங்க தாயம்மா கல்யாணம் என்ன ஏது? நீங்களும் கூட விவரமெல்லாம் பேசுறீங்க. கிளிய வளர்த்து பூன கையில கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க புலிகிட்டே கொடுக்குறீங்களே, பிச்சிருவாங்கயா. ஆமா ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற மாப்பிளையே கிடைக்கலையா? யாரு பாருக்கா சொல்லு. என்னமோ என் பொண்ணுக்கு மாச பத்து மாப்பிள்ளை கியூல வந்த மாதிரி நான் வேண்டான மாதிரியே. ஒரு மாப்பிள்ளை தங்கவேளு விடுவனா? சரின்ட்டேன். கேட்டா கொடுத்துட வேண்டியதா? ஊர் உலகத்துல ஒரு நாயமா அவனுக்கு பொண்ணு கொடுக்கல, அதனால இங்க வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. என் தாயமா காலை பிடிக்க கூட அவனுக்கு யோகியதே இல்ல, அவனை போய் கையை பிடிக்க வச்சிட்டீங்களே. ஒரு தொழிலாளர் உருப்படியா அவங்க செய்யறாங்களா? எல்லாமே ஃப்ராடு. ஏற்கனவே கம்பி என்ன பண்ணுங்க, அன்னைக்கு அவனுக்கு ஜாமீன் கொடுக்குற கூட ஆள் இல்ல, நீங்கன்ற பொண்ணை கொடுக்குறேங்க. தங்கவேளு நீ இந்த ஜபர்தஸ்தெல்லாம் நினைச்ச பழைய ஜமீன் தராவே என்ன நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஊருக்குள்ள என்ன சொல்றானுங்க தெரியுமா? பொழைக்க தெரியாம பொழைச்சு வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் தான் என் வீட்டுக்கு வழியே சொல்லி விடுறானுங்க.
தங்கவேலு, என் லெவலு கீழே இருக்கிறவன் எப்படா இந்த ஜமீன்தார் வீட்டுல போய் பொண்ணு கேக்குறதுன்னு பயந்துகிட்டு அவனு வர மாட்டேங்கிறான். என் லெவல் இருக்கிறவன் எதுக்கடா இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறதுன்னு அவனு வர மாட்டேங்கிறான். இந்த ரேட்ல போயிட்டு இருந்தா எப்பதங்க வேலை என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறது? அதான் பட்டுன்னு ஒத்துக்கிட்டேன். கலகலன்னு சிரிச்சு பேசினாலும் காலாகாலத்துல கல்யாணம் நடக்கலைங்கிற குறை எனக்கு. நானும் மனுஷன் தாயா, தவறு உனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்றமேன்னு நாம இருந்துட கூடாது, பொண்ணே போடுவேன். தாயமா கார்ல பெட்ரோல் இருக்குதான் பாரு, லைன்ஸ் கிளப்பு கார போகணும். மழை வராத போது மழை வேணும் மழை வேணும் மாறி பாட்டு பாருங்க. மழை வந்து என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அதனால மழை என்ன பண்ணுது, கோவப்பட்டு போகலான்னு போய் மக்கா. அதனால எங்க அப்பா காலத்துல இருந்தே நிறைய நாங்க என்ன பண்ணுவோம், மழை வல்லினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வெய்ய, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவோம். மழை குஷி ஆயி நின்று விளையாடுமா எப்படி? ஆக மொத்த குடும்பத்துல யாரும் ராத்திரி தூங்க மாட்டேங்க போல இருக்குது. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க மூணு பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்தி சொல்லுங்க, அதை வாங்கி கொடுங்க. சங்கத்தை சுத்தி விட்டு கப்பு நடக்கிறதா எப்படி பாது கொஞ்சம் சொல்லு. தன்னானே தன்னானினா, தன்னானே தன்னானினா, இவ்வளவுதானா? அசைச்சு புடம் பாரு. கால மாதம் பட்டி போல சேல கட்டி காலாலே தாளம் கட்டி போனாடி மல்லு கட்டி பொன்னாது கங்கச்சல் கண்ணாது. ஐயோ காந்தி கட வெட்டி கூட அவங்க போச்சு மாப்பிள்ளு லேசாக நானும் கண்ணடிச்ச பேசாம பொண்ணு கையசச்சா பேரந்த வேலை முந்தான சேல என்னோட காலில் மாட்டிக்கிச்சு. அரப்பம் வந்தாட்டி மாறாப்பு
பச்சா பச்சா மூச்சு பட்டால போச்சு அம்மாவா நானும் அவே நின்னா மாரத்தம் கொண்டாட்டி மாறா மூலையில ஒரு இடம் வேணும் பாட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் கூடல படுக்கு போய் பாய்க்கையை போட்டு கொடுப்போம் பங்காளி அவனைக்காவது பண்ணி மேட்டில் தூங்குவோம் போ டேய் போடா போடா ஏண்டே எப்படி அப்பாடா போயிட்டு வர சரி பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு வர அத்தா போயிட்டு வரணுங்க மாப்பிளே யாருங்க வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன் போடா டேய் போடா ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம் இந்த அலை அலைதீங்க மானத்தை வாங்குறீங்க சம்பந்தி வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம் நல்லது கெட்டத பேசி தீர்த்துக்குவோம் கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம் என்ன சொல்றீங்க ஏப்ப நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு கிடைக்கலையா தொலை தூரத்துல போய் பிடிச்சிருக்கிற அது திண்டுக்கல்ல குடும்பம் நல்ல குடும்பமாமா அந்த காலமா இருந்தா கண்ணாலு செலவுல நானே ஏத்துக்கிட்டு ஊரு பூரா பந்தல போட்டு ஜாம் ஜாம் நடத்தி விடுவேன் மாமன் கையிலதான் காசு இல்லையாப்பா அதுக்கு என்னங்க மாமா எனக்கே நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க அட நீ ஒண்ணு அத போய் பெருசா பேசிக்கிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கு மீதி பணத்துக்கு வாட் டு டு டாடி மீதி பணத்துக்கு என்ன பண்றது இங்கிலீஷ்ல காட்டியாக்கு ஏ அதை தமிழ்ல கேட்க மாட்டியா கையிலேயே காசு இல்ல உனக்கு ஒரு இங்கிலீஷ் எட்டி உதச்சனா தெரியும் அப்பா ஏமா இந்த வெள்ளி கப்பெல்லாம் வித்துட்டு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கிடலாம்ப்பா என்னமா அர்த்தம் இல்லாத போனா இருக்க அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க 25 வருஷமா ஆசையா வச்சிருந்த ஜீப்ப என் கல்யாணத்துக்காக விக்கலையா நான் உன்ன கேக்குறேன் உண்மைய சொல்லுங்க நீங்க அதை எப்போவாவது ஒரு பொருளா நினைச்சதுண்டா அப்படி இருக்கும்போது ஏன் கல்யாணத்துக்காக நான் வாங்கின கப்ப விக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இத பாருமா விக்கிறது வாங்குறது இதுல எல்லாம் சென்டிமெண்ட் கிடையாது மண்ணாகட்டும் கிடையாது வாங்கின பொருளை விக்கலாம் அதுவே நேரம் வந்தா வித்த பொருளை வாங்கலாம் ஆனா இதெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்கினது இல்லம்மா சின்ன வயசுல இருந்து விளையாட்டு திறமை கிடைச்ச மரியாதை வீட்டுல இருக்கிற மரியாதையை கொண்டு போய் விக்கணுமான் பாக்குறேன் அப்புறம் இஷ்டம் எனக்கு கிடைச்ச மரியாதை போறத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா ஆனா உங்களுக்கு இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கணும் கையில காசு இல்லாம இருக்கிற பொருளையும் விக்காம வீட்டுல ஒரு காரியம் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா கல்யாணே உங்க நைனாவோட உண்மையான மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து நெத்தி அடி அடிச்சிட்டேன் ஏண்டி வித்தலாமா
நீ ரெடியா இருப்பியே? ஆமாங்க, அவ சொல்றது நியாயம்தான். புருஷன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட போற. அடுப்படியில இருக்கிறவளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கப் எல்லாம் எதுக்கு? வீட்டை அடைச்சு கிடக்கு, முதல்ல வித்துருங்க. வீட்டை அடைச்சிட்டு இருக்கா குண்டு உன்னைதான் வைக்கணும். விக்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பாலிஷ் போட்டு வைங்க. 15 கோட கொடுப்பாங்க. மொத்த பணத்துக்கு 2 மாசம் ஆகுங்கிறாங்க. இப்ப கல்யாணம் நடக்கட்டும், பணம் வந்த உடனே நானே பைசல் பண்றேன். கவுண்டர், நீங்க மனசு வச்சாதான். இத பாரியா, மனச வச்சா பேங்க்ல காசு கொடுக்க மாட்டான், பொண்ண வச்சா கொடுப்பான், இல்ல பூமிய வச்சா கொடுப்பான். இங்க பார், நான் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பேன். என்னங்க நீங்க, பணம் எங்க போயிட போகுது? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பணத்தை வாங்கிடலாமே. அடி போடி போக்கத்தை விட, கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த சொதப்பு சொதப்புறான், அப்புறமா என்ன பண்ண மாட்டான்? இத பாரியா, பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாலே அந்த ஆளு சந்தோஷமா இருப்பான், பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாலே என் மக சந்தோஷமா இருப்பான், நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிப்பேன். அப்பா பாவம், அவங்கள பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல? அவங்க பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாங்க, நான் என்ன மைக் செட் வச்சா கூப்பிட்டான், ஓங்கி விட்டேன்னா? யோ, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு பேசின புரோக்கர் கமிஷன் கொடுத்தனா இல்லையா? இல்லேன்னு சொல்லலையே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் கேட்ட 2 லட்சம் ரூபாயோட நீ இங்க வந்து இறங்க, அப்பதான் சொந்த பந்தங்களோட நான் பஸ் ஏறுவேன். கவுண்டர், இப்போதைக்கு நீ பஸ் ஏறு. என்ன பங்காளி பராக்கு பாத்துட்டு இருக்கீங்க? டப்புனு வண்டி ஏற வேண்டியதானே? யார் ஏற மாட்டேங்கிறா? ஏற விட்டா தானே? யாரு ஒப்பம் பல்லாக்கத்திலையும் வேலைதான். என்ன சொல்றாரு அவன்? நொள்ளு பண்றான் ஐயா. நீங்களும் உங்க கல்யாணமும் காலையிலேயே பல்லு வளைக்கிட்டு வந்து உட்காந்து போங்க ஐயா. யாரும் பொறுப்புலையாங்க? எனக்கு தெரியாது என்ன, புருஷன் பொண்டாட்டி உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரே ரவுசா இருக்கு. நீங்களே போய் கேளுங்க. அம்மா உள்ள இருக்காங்க. அம்மா பஸ் வந்தாச்சு, சொந்தக்காரங்க எல்லாம் பொட்டி பிடிக்க வந்தாச்சு, ஏன் யாரும் வண்டியில ஏற மாட்டேங்கிறாங்க? அந்த ராமாயணத்தெல்லாம் உங்க அப்பனை கேளுப்பா, எனக்கு தெரியாது. நாளைக்கு விடுஞ்சா கல்யாணம், இப்ப போய் ராமாயண மகாபாரதம் பேசுனா என்ன அர்த்தம்? அம்மா என்னாச்சு அவருக்கு, தண்ணி அணி போட்டாரா? அத பத்தி ஏன்பா கேக்குறேன்? சம்பந்தி வீட்டுல கல்யாணத்துக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருந்தாரு. அந்த பணத்தை முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்தா தான் ஊரை விட்டு கிளம்புவோன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதுவரைக்கும் அந்த பணத்தை யாரும் கொண்டு வந்து கொடுக்கல, அதனால யாரும் பஸ் ஏற கூடாதுன்னு உங்க அப்பா கோவிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்காக பொண்ணு வீட்டுல 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இருக்காரா? ஆமாப்பா, என்ன தெரியாத மாதிரி கேக்குற? ஓஹோ, இதுக்கு நீயும் உள்ள? அய்யோ, சத்தியமா இல்லப்பா, அந்த பொண்ணே மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அவ கொண்டு வர பணம் எதுக்குங்கன்னு நான் சொன்னா இந்த மனுஷன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. எங்க அந்த கிளவை? முன்னாடி 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், பொண்ணோட அப்பனும் குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டான், இப்ப கடைசி நேரத்துல இல்லங்கிறான். அத கேட்டா இவனுக்கு கோவம் வருது, என்ன உள்ள புடிச்சு வச்சிருடா. டேய், உங்க அக்கா கல்யாண நேரத்துல உங்க மாமன் 2 லட்சம் ரூபாய் வச்சாதான் அவ கழுத்துல தாலியேறும் சொல்லிட்டான். மானம் போயிருமேன்னு பரம்பரை பூமியை வித்து 2 லட்சம் ரூபாய் கல்யாண மேடையில கொடுத்து வேண்டாம். அப்ப எங்கடா போச்சு உங்க சட்டம்? பழிக்கு பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த தான் கிடைச்சானா? அட தங்கவே இல்ல, பழியும் இல்ல பாவம் இல்ல. பையனை பத்தவன் கேக்குறது, பொண்ணை பத்தவன் கொடுக்கறது காலாகாலமா நடந்துட்டே இருக்குது. வாங்கினா தான் உனக்கு வரும், கொடுத்தா தான் அவங்களுக்கு வரும். எங்க கல்யாணத்துக்கு நான் வாங்கல? என்ன ஊரை சுத்தி கடனா? டேய் கிளவா, நீ சும்மாறா. ஓ, இத பிரச்சனையா பங்காளி? சித்தப்பா, பெத்த மகனே கல்யாணத்துக்கு வேலை பேசுற பாரு, இது ரொம்ப தப்பு. ஏய், ஊருக்கே பஞ்சாயத்து பண்ண வேண்டாம் இந்த சதாசிவ கவுண்ட.
இன்னைக்கு நீங்கள்லாம் சேர்ந்துகிட்டு எனக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? செருப்பால் அடிப்பேன். சம்பந்தி கிட்ட காசு வாங்கி அதை வட்டிக்கு விட்டு வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக நான் கேட்கலடா. இவனோட தங்கச்சி வளர்ந்து ஆளாகி இன்னைக்கோ நாளைக்கோன்னு கல்யாண வயசுல நிக்கிறான். இவளுக்கு வரப்போற புருஷன் பெருசா ஏதாவது கேட்டான்னா அப்ப நான் எங்கடி போறேன்? இப்போ சொல்றேன், என் மூத்த பொண்ணுக்கு கொடுத்ததா நான் கேட்கறேன், என் இளைய பொண்ணுக்கு கொடுக்க போறதா நான் கேட்கறேன். இதுல என்ன தப்பு? கொடுத்ததை கேட்கறது நியாயங்கிறது அயோக்கியத்தனமான வாரம். உங்க வீட்டுல போட்டு ஒருத்த கொள்ளை அடிச்சுட்டாங்க இருக்காங்க, நீங்க தெரு தெருவா கொள்ளை அடிப்பீங்க, ஆனா போலீஸ்கார நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? வாங்க தங்கவேலு, எல்லாரும் ஒரே ரேஞ்சில பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி பாத்திரும்? யாரா ஒருத்தர் அடைக்கி வாசிக்க வேண்டாம். இப்படி என்னங்க, நாளைக்கு தங்கச்சி கல்யாணத்து காசு வேணுங்கிறதுக்காக இப்ப ஏன் கல்யாணத்து காசு கேக்குறாங்க? கல்யாண வயசுல தங்கச்சி நிக்கிறா நிக்கிறான்னு சொல்றாரு, எங்க ரோட்ல நிக்கிறா? நாளைக்கு அவர் மண்டை போட்டேன்னா நானே என் தம்பி பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்? இப்ப என்னதாப்பா சொல்ற? என் ஆம்பள விபச்சாரி ஆக்காதீங்கன்னு சொல்றேன். ஏய், எப்படி வேணாலும் பொழைக்கலாம்னு நினைக்கிற பசங்களுக்கு மத்தியில இப்படித்தான் பொழைக்கணும்னு நினைக்கிற ஒரு பையனை பெத்துட்டு அவன் கூட வாசல் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறிய, பைத்தியகார பையன்டா நீ. கேட்டானே ஒரு வார்த்தை, என்ன விபச்சாரி ஆக்காதேன்னு. ஏய், நீ இந்த கல்யாணத்து குறையலடா. ஏய், போய் பஸ்ல இருங்க, போங்கடா. பாப்பா, நீ போய் வண்டியில இரு, போ. நீ வரையலடா, வரல. ஜபரா, நீ வராம நான் தாலி எடுத்து கொடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன மாப்பிள்ளை விட்டு வரீங்க, அவனை ஏத்துங்க. அப்புறம் யாரு தாலி கட்டுறது? அப்பா, ஒரு வழியா பஸ்ல ஏறியாச்சு. எனக்கு உம்முன வரீங்க, ஏதாவது பேசுங்க. வாயை மூட்டு சும்மா இரு. நான் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் விட்டுருக்கேன். அப்பா, இனிமே 2 லட்சம் ரூபாய் பத்தி யாராச்சும் பேசுனீங்கன்னா ஓடுற பஸ்ல இருந்து குதிச்சிருவேன். தங்க வேலா, நான் எப்பவோ 2 லட்சம் ரூபாய் மறந்துட்டேன், அந்த ஆசையை எச்சு போட்டு அழிச்சிட்டேன். பின்னால மாங்கு இல்ல பூங்கு இல்ல சேதி ஒண்ணு கேளு. என்னங்க என்னங்க இது? கல்யாணத்துக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்னங்க அர்த்தம்? என்னது போய் கூப்பிடுறது? என் பொண்ணு கைய பிடிக்க வேண்டியவனா வரல, சும்மா கைய நினைக்க வந்திருக்காங்க. இவங்களை வாங்க கூப்பிட்டா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறியுமா? அர்த்தமெல்லாம் பேசிட்டு கவுண்டரையா, கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்க போறானா? போடி, போய் பஸ் வருதான்னு பாருவோ. ஒரு
ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட நினைச்சேன். ஆண்டவன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில விளையாடிட்டான். நீ சரியான நேரத்துல போகலன்னா அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துரும். அப்புறம் அந்த பாவமும் நாங்க இருக்குமோ நீ ஏன் கவலைப்படுற? நீ தாலி கட்டு, நாங்க கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திடுறோம். பங்காளி, நேத்துக்கு ஜாயின் பண்ண உமன் போலீஸ் செருப்பால் அடிச்ச கண்ட உனக்கு புத்தி வரும். ராஸ்கல், போறது அப்பாவுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலையை எனக்கு கொடுத்த கடவுள் இப்ப என்ன நெருப்பு மேல நடக்க வச்சிட்டாரு.
அந்த கொலகாரனோட முகத்தை ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டு நான் எப்படி இந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குறது? நமக்கு ஒரு அடி முன்னாடினா ரெண்டடி பின்னாடிங்கிறது வாழ்க்கை ஆயிடுச்சு. கட்டின புருஷன் போனதுக்காக அழுகிறதா, இந்த கண்ணாமூச்சி விளையாடுற கடவுளன் வந்துக்கிறதா, எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இந்த உலகத்துல எத்தனையோ ஜாதகம் இருந்தாலும் அந்த பையன் ஜாதகம் தான் உனக்கு பொருத்தமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் உனக்கு வேலை கிடைச்சது? அந்த ஆண்டவ ஏதோ கணக்கு போட்டு விளையாடிட்டு இருக்கான். சரி விடு, அவன் போக்கலையே விட்டு பிடிப்போம். ஆண்டவன் போக்கல நீ வேணா போ, நான் ஏன் போக்கலதான் போயிட்டு இருப்பேன். டிஎஸ்பி கால கையில விழுந்தாவது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நான் டிரான்ஸ்பர் வாங்கி இந்த ஊரை விட்டு போறாமா இல்லையான்னு பாரு. உன் கோபம் நியாயமானதா? ஆனா நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. கல்யாணி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உங்க அப்பா சத்தத்துக்கு நான் தான் காரணம் உனக்கு தோணுச்சா? நீ என்ன என்ன உணர்வு பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா சத்தத்துக்கு நான் காரணம் இல்ல. ஆமா, நீ காரணம் இல்ல, உன்னோட பண வெறிதான் காரணம். படிச்சு வேலையில இருக்கிற திமிர்ல ஒட்டு மொத்தமா உன்ன 2 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசுற வந்தானே நீ. பசி கொடுமையில பணம் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு படுக்கிற விபச்சாரியை விட கேவலமானவனி. உனக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். கண்ணு கழகா மாப்பிள்ள வேணும்னு நினைச்ச பாவத்துக்காக எங்க அப்பாவை நிரந்தரமா கண்ணு மூட வச்சுட்டீங்களே பாவிகளா. போவும் போட்டும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்த எங்க அம்மாவை மூளை கழுத்தோட மூலையில உட்கார வச்சுட்டீங்களே. எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தின நீ சொல்றத நம்பி உன் கூட கொஞ்சம் நிற்கிறியா? நிறுத்து, நானும் உங்க அப்பா ரெண்டு கையால கழுத்து நினைச்சு கொண்ட மாதிரி பேச என்னவோ குதிரைக்கு முகப்பட்டா கட்டின மாதிரி ஓவர் ரூட்லயே போயிட்டு இருந்தேன். அப்புறம் திமிர் அடக்கிறதுக்காக ஏ ரூட்ல நான் மாத்திக்க வேண்டியது வரும். நம்ம வில்லன் ரூட்ல போனது வை டப்பா டான்ஸ் ஆடிரு. டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை, சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன மங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் கடிக்கிறது உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுன்னு பங்காளி. எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு கொண்டு என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டு அடிக்க வேண்டியதான் பங்காளி. நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்க உளுந்தரா புடிச்சுக்கணும் பங்காளி. ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்புறம் தான் சொத்து பத்து நிறைய இருக்கே, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்னவன வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் மேனாவும் கிடைக்கலையாக்கும் இருக்குது பங்காளி. ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. மாமாங்கையா வச்சானே பொல்லாத குருவி.
தூரமில்லை நீ வாராய்
ஆஹா மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இதனின் மேலோர் இனிய இன்பம் இறுதியில் காண நீ வாராய். ஏன் கண்ட ஆடல மாமா மாட்டு பிடிக்கலையா? ஓஹோ ரொம்ப இழுத்துட்டனோ, சரி விட்டுறேன். என்ன எரம நீல கண்ணீர் வருகிற என்னமோ ஊர்ல உலகத்துல நடக்காத மாதிரி சீக்கிரம் தேய்ச்சி விடுவியா? என்ன அநியாயம் பாத்தீங்களா கொன்றேன், கொடுமைதான் போங்க. பாருங்க தலையெழுத்த, இந்த கன்றாவிலாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு அவன் கடமை முடிஞ்சு போச்சுன்னா மனுஷன் போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா இப்படித்தான். எனக்கு ஒரு சாவு வராதா? வணக்கங்க, எஸ்ஐ இருக்கார? உள்ள இருக்காரு. என்ன விஷயம்? அர்ஜென்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க. எங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? சொல்லுங்க. அங்கேயே கொடுங்க. மேடம், நம்ம பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வீட்டுல பெரிய கொடுமையே நடக்குதுங்க. அவங்க வீட்டு மருமகள் அவங்க எல்லாருமா சேர்ந்து நாயை விட கேவலமா நடத்துறாங்க. போன வாரம் கூட அந்த பொண்ணோட புருஷன் பெரியசாமி கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம வரவு கட்டி எடுத்து அடி அடி நடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபு தான் போய் மருந்தெல்லாம் போட்டு அவங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த ஆள் மட்டும் இல்லைங்க, அந்த ஆளுடைய அப்பா தன்னுடைய சொந்த மருமகன் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாருங்க. மாமனாரு மாமியாரு எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை பண்ணிட்டு இருக்க கொடுமை இருக்குது. இந்த நூற்றாண்டிலே நடக்க கூடாத கொடுமைங்க அது. பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பெத்த அப்பனு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கண்ணால பார்த்த தேர்ட் பார்ட்டி இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதை வச்சு நாம அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுற கிரிமினல நாம புத்தகத்தில் நாம படிச்சிருக்கோம். ஆனா அவங்க அம்மா அவனுக்கு தாய்ப்பாலே மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. இந்த கேஸ நாம வேற மாதிரி தான் மூவ் பண்ணதான் சொல்றோம். இப்ப நீ அங்க போகாத. அப்போ அடிதடி நடக்குதுன்னு ஒருத்த அவசரமா ஓடி வந்து சொன்னா நின்னு நிதானமா அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு கொலையே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனனு சொல்றீங்களா? பொறுப்பு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல நிதானமா யோசிச்சுதான் பேசுறேன். நீங்க வர மாட்டீங்க. ஏடா நீங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. உங்களது மட்டும் என்ன கிரிமினல் ரத்தம் தானே? அவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவ அப்பன் வாழ்க்கையோட விளையாண்டுட்டு இருக்கான். கல்யாணி சுமர்மா, நீங்க என் கழுத்துல தாலி கட்டாமலேயே எங்க அப்பா உயிரோட விளையாண்டு வராச்ச. நீதா என் பொறுமையோட விளையாண்டு இருக்கிறியான பாக்குறேன். நீ சும்மா அவமானப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனா அங்க போனோம்னா நம்ம ரெண்டு பேரும் அவமானப்படுவோம். பொறுப்பான ஒரு பெரிய மனுஷன் பொறுமையை பத்தி பேசினா கேட்டுக்கலாம். ஆனா பொறுமையே இல்லாம என் குடும்பத்தை நடுத்தரவுல நிப்பாட்ட நீங்க பேசினா என்னால ஏத்துக்க முடியாது. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி உங்களை மீறி போறதுனால என் வேலையே போறாலும் சரி அத பத்தி கவலை இல்ல, நான் போய் தீர்வேன். நீங்க வாங்க சார். கல்யாணி நானே போறேன். உங்களை நம்ப முடியாது. சமரசங்கிற பேர்ல மறுபடியும் அவளை அதே சாகடையில தள்ளிடுவீங்க. நானும் வரேன். சந்தேகங்கிற சாக்கடையில இருந்து ஒண்ணு மேல தூக்குறதுக்குள் நான் ரிட்டையர் ஆயிரம் போலக்கு. ஏறி தொலை போய் மூக்கு வயல கிழிஞ்சத்தை புத்தி வரும்.
ஏறிட்டியா புடிச்சுக்க. என்ன விஷயம் பிடிக்காது. என்னது போட்டு பழுத்தின்னு சொல்றது? பழுச்சின்னு சொல்றாங்களாமா? வீட்டுக்கு வந்த மருமகளை வேலைக்காரி மாதிரி நடத்த வேண்டியது. பழகாகிற மரமா அந்த ஆளு? எப்ப பார்த்தாலும் காசு காசு அடிக்கிறீங்களா? இருந்த எடுத்து வீச மாட்டாரு. பூ மாதிரி வச்சிருந்தா அந்த பொண்ணு, பூ மாதிரி வச்சிருந்தா. கல்யாணம் ஒரு ஆம்பளையாடா, கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற. உன் பொண்டாட்டி மருமகளை அடிக்கலாமா? ஒருத்தி தாயாவா? அதை நீ வேடிக்கை பண்ணி வேடிக்கை பார்க்க வேணும் செய்வ. மருமகளை என்ன தேய்ச்சி கொடுத்து சொல்ற? முதுகு வேற தைக்கிறமா உங்களுக்கு? முதுகு அந்த ஆள் இருக்க வேண்டிய நிலைமையில இருந்திருந்தா நீங்க எல்லாம் படியேறி பொண்ணு கெட்டுப்பீங்களா? வெளியில கை கட்டி கொண்டு தெரியுமா? ஏதோ கடைசி கால கஷ்டப்படுறாரு, அதுக்காக இஷ்டத்துக்கு ஏறி மிதிக்கிறதா? இத வந்து நாங்க விசாரிக்க கூடாது அப்படித்தானே? போட. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என் மருமகன் ஸ்டேஷன் படியேறி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லைங்க. அப்ப என் சம்பந்தம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லைங்க. அதான பார்த்தா அந்த வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற யார் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? வெளியே பேசிட்டாங்க. அப்ப பொட்டி கடையில பேசினதை வச்சு விசாரிக்க வட்டியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ், உனக்கு ஒரு புல்லட். இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு சம்பளத்துக்கு ஆள் போடணும் போல இருக்க. போட பக்கம். போபா போடா. இந்த பார்த்தங்கோலு, யாரோ சொன்னதை வச்சு விசாரிக்க வந்துட்டேன். நம்ம இடமா இருந்ததுனால பரவாயில்ல, வேற இடமா இருந்தா பம்பா போயிருக்கோம். வந்தது வந்துட்டேன், காபி குடிச்சுட்டு போ. பேபி தாயம்மா காபி கொண்டு வர சொல்லு. தாயம்மா தாயம்மா காபி கொண்டாட கண்ணு. தங்கவேல் என்னண்ணா, போலீஸ் சொன்னப்ப நான் யாரும் இல்லைன்னு நினைச்சேன். எப்படி இருக்கீங்க என்ன? ஐயா நம்மள எப்படி இருக்காங்க? போன வாரம் அம்மா சந்தையில பார்த்தேன், ரொம்ப இடிச்சு போயிருந்தாங்க. கண்ணு காப்பியை கொண்டு போய் அங்க குடுமா, ஆறி போகுது இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ண வருவீங்கன்னு பார்த்தா கான்ஸ்டபிள் எல்லாம் வந்து நிக்கிறீங்க. என்ன இன்னும் எங்க அண்ணன் மேல கோவம் குறையிலையாக்கும்? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. தாயம்மா என்ன மாமோய் வெட்டி பேச்சலாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. உன் புருஷ உன்னை அடி அடின்னு அடிக்கிறானா? அத்தை வேற கொடுமைப்படுத்துறாளாம். சொன்னா வெக்க கேடு, நீ தினமா எனக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இது வரைக்கும் என்ன டீப் கூட கூப்பிட்டது கிடையாது. அந்த மனுஷன் அடிச்சாரு சொல்றீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? எங்க அம்மா முகத்தை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த குறை தெரியாம பாத்துக்கிறாங்க எங்க அத்தை. தெரியுமா உங்களுக்கு, எங்க அப்பா வீட்டுல கூட இவ்வளவு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தது கிடையாது. அப்படி பாத்துக்கிறாரு எங்க மாமனாரு. இவங்களெல்லாம் குறை சொல்ல வந்துட்டீங்க. ஏ நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்க குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கீங்களா? இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல, சேர்ந்து வாழ்ற எங்களையும் பிரிக்கிறீங்க. இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க தெரிஞ்சிருந்தா காப்பியை போட்டு கொடுத்துக்க மாட்டேன். எந்திரிங்க மேல. என்னமா அது மரியாதை இல்ல? என்ன மாமா நீங்க, முதல்ல அந்த ஆளை எந்திரிச்சு வெளியே போக சொல்லுங்க. தங்கா எந்திரிச்சு போயிடுப்பா, காப்பி இன்னொரு நாள் குடிச்சுடா. காப்பி கிடக்கட்டுங்க சித்தப்பா, முதல்ல விட எங்க தாயம்மா நல்லாவே பேசுற. ஆனா என்ன, யாரோ எழுதி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்குது. எழுதி கொடுக்கறவங்க கைய முடிச்சிட்டோம்னா சரியா போகும் நினைக்கிறேன். இப்ப உனக்கு குழுகுழுன்னு இருக்குமே, சந்தோஷம் தானே? என்ன மன்னிச்சிருங்க. என்னத்த போட்டு மன்னிக்கிறது? கூப்பிட்டு வந்து நல்லா செருப்படி வாங்கி கொடுத்தேன். நான் எப்படி உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ளீங்க. பேபிமா ஏனுங்க மாமா, அந்த பிராந்தி பாட்டில எடுத்து மேல வரியா? டேய் நீ வாடா கம்பெனி கொடுக்கணும், போய் ரெண்டு ரவுண்ட் போட்டு வந்து உன்னை கவுன்சில் கொண்டு வாங்க.
சட்டப்படி தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லங்கிற தைரியத்துல அவனுக்கு விளையாண்டுருக்கானுங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. மாமனாரை மாமியாரை கூண்டுல பிடிச்சி ஏத்தினா தான் அவங்களுக்கு புத்தி வரும். இந்தாங்க எதுக்கே கிழிச்சிங்க? கையெழுத்து போடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லை தங்கவேலு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போடுறதுனால மட்டும் என் பொண்ணோட தலையெழுத்து மாறிட போகுதா என்ன? அதுக்காக கண்ணி ஆயத்து பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? இருக்குலையே, என் சம்பந்தி காலையே விழுந்து என் மகளை கண்கலகாம வச்சு காப்பாத்துன்னு கேக்கறதுக்காக போனேன். அடப்போட, கல்யாண சீர்பணத்தை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, மக வீட்டுல கை நினைக்க வந்துட்டேன்னு கேவலமா பேசிட்டானுங்கப்பா. தாயம்மா என் வீட்டுக்கு மருமகளா வந்தா மக மாதிரி வச்சு காப்பாத்துவனு சொன்னானு. இப்ப மணியாடுற ஃபார் மாதிரி வச்சிருக்கானுங்கப்பா. காசு காசுன்னு கேட்டு அரிக்கிறானுங்க தங்கவேல். அவனுக்கு அரிச்சிட்டாதான் இருப்பானுங்க. அதுக்காக பொண்ணை பத்து பாவத்துக்காக நாம குடுத்துட்டே இருக்கணுமா? வாஸ்தவம் தான், உன் கல்யாண தன்னைக்கு நீ வாங்க வேண்டிய இடத்துல இருந்த, வேண்டான்னு சொன்னது உன்னோட பெருந்தன்மை. அது இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு புரியுது. ஆனா இப்போ நான் கொடுத்தே ஆக வேண்டிய இடத்துல இருக்கிறேன். சீர்திருத்தம் பேசணும்னு வச்சுக்க, காரி துப்புவானுங்க. சீர்வரிசை கொடுத்தாகணும்ப்பா. சரி, இந்த வீட்டை வித்தாவது கட்டிடலாம்னு பார்த்தா தரித்திரம் பிடிச்ச வீடுன்னு எவனும் வாங்க மாட்டேங்கிறான்ப்பா. அதுக்கு இல்லையா, நான் தூக்கி வளர்த்தின பொண்ணு தாயம்மா, அவ கண்கலங்கறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாகணும். முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு. சேலையை மட்டும் எடுக்கணும் நீ நினைக்கிற, சேலை கிளியாம எடுக்கணும் நான் நினைக்கிறேன். எதுக்கோ வழி விட்டு ஆண்டவன் அவன் கேட்ட லட்ச ரூபாய்க்கு வழி பண்ணாம போயிட போறான். என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன மன்னிச்சிருமா? அன்னைக்கு தேதியில என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு எனக்கு விதி இருந்திருக்கு. அது இறங்கிடுச்சு. ஆனா என் மக கழுத்துல ஏற வேண்டிய தாலி ஏறலையே. அவ என்ன நான் பாவம் பண்ண? என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறி நிச்சயம் உங்க வீட்டுக்கு மருமகளா வருவா. அவதான் மருமகளா போறாளே, அப்புறம் ஏன் பழச பேசி பேசி வந்த மனுஷன் மனசை நோக்கடிக்கிற? மாமா கண்ணை தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க. அம்மா வெளிய போயான்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயா போயிடுவேன் நினைக்கிற? போய வெளியில. தெரியாமலோ உங்க அப்பா சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். ஆனா என் மகன் ஒரு பாவமும் அறியாதவமா. உன் கல்யாணத்தன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல தாமா என் கால் போச்சு. அன்னைக்கு காலோட போச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு கால் மட்டும் போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். உயிரும் போயிருந்தா உங்க அப்பனோடு இருந்து நானும் போயிருப்பேன். எந்த பழிபாவத்துக்கும் ஆளாயிருக்க மாட்டேன். அந்த விஷயத்திலையும் ஆண்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா. கோசில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பார்த்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியது எப்படி இருக்கும்? என்ன கட்சி அது? ஆமாமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? குமார், நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலேயே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? ஆமா சார். கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடையில் ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கி ரெண்டு கப்புனு படுத்துங்க. Thank you.
அவன் செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன் அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ண கைதிகளும் காதல் பண்றானுங்கயா, வெளியில வரைக்கும் அப்படியே இருங்க. வேலைக்காரிகள் எனக்கு நீ உனக்கு நான் ஏட்டிலே எழுதினான் தேவன் தீர்மானம் மாறுமா மறையுமா எனக்கு நீ
கண்ணம்மா மேல வா. எங்கம்மா போற? கவுண்டர் கூப்பிட்டாங்க. வேண்டாம் சாமி, என்ன விட்டுடுங்க, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. வேண்டாம் சாமி, வேண்டாம், என்ன விட்டுடுங்க. ஒண்ணில்லடா, கழுத மொரண்டு பிடிச்சி சத்தம் போடுதேனே, வாய பொத்தனே, மூச்சு தளரி போயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாது. ராத்திரி பூரா கொலை கொலைன்னு சத்தம் போடுறா. சரி விடுறா, பாவம் அந்த பொண்ணு கொலைகள் எல்லாம் பாத்துருக்க மாட்டா. ஆனா மனசரிஞ்சு அவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான். ஆமா ஆமா, மனசரிஞ்சு காட்டி கொடுக்க மாட்டான், ஆனா இப்படி மனத்தனமா உளறி காட்டி கொடுத்துருவாங்க. ஏண்டா டேய், அவளையும் கொலை செஞ்சுட்டேன். அப்பா ஏண்டா, பொண்டாட்டி சென்டிமெண்ட் அட போட விளக்கண்ட. உங்க அப்பா நான் உயிரோடு இருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் என்னடா, 100 கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா நான் போயிட்டா நீ என் பின்னால வரணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ மக மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னரோ. நல்லா யோசனை பண்ணிக்கலாம். கட்டின பொண்டாட்டி வேணுமா இல்ல? பங்காளி பங்காளி, கவுண்டர் வீட்டு வேலைக்கார பொண்ண யாரும் மிதிச்சு கொண்டுச்சான். ஸ்டேஷன்ல வந்து மலஜாதிக்காரங்க ரிப்போர்ட் பண்றானுங்க. பாடி போஸ்ட்மார்ட்டம். ஏமோப்பா, நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதுன்னு யானை ஒவ்வொரு தடவையும் எங்க ஒரு பொண்ணுங்களையே மிரிச்சு கொள்ளுது. உண்மையிலேயே யானை தான் மிரிச்சுதா, இல்ல நீங்க அடிச்சு கொண்டு வந்து போட்டீங்களா? சாமி, ஐயோ, எங்க அப்பா கொலைப்படல. எல்லாரோட தெரிஞ்சுங்க, கொலை பண்றது மட்டும்தான் தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. கொலை நடந்தது தெரிஞ்சோ அத போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா மூடி மறைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. இங்க என்ன நடக்குது சுமாரா தான் தெரியும், ஆனா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். யாரோ கொடுக்கிற சில மூட்டை அரிசிக்காக ஆசைப்பட்டு உண்மையை மூடி மறைக்கிறீங்க. அரிசி மொத்தமா இருந்த தாய மூட்டை அவத்து கொட்டின ஆளுக்கு ரெண்டு படியும் கூட தேரார். உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் விட்டுட்டு அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏத்துவேன். அப்படி இல்ல கூண்டோட கையில மூப்பனாவது லோப்பனாவது, இங்க இருக்கிற வரைக்கும் தான் வாய்க்கு வக்கனையா காலங்காத்தால தேனடை எடுத்து நக்கிக்கல. உள்ள புடிச்சு ஏத்திட்டு வச்சுக்க, அப்புறம் கேப்பங்களையும் கஞ்சியும் தான் இடிஞ்சு செவத்துக்கு மண் அப்புறமாய் உரண்டை புடிச்சு கப்பு கப்பு உட வேண்டியதா போயிரும். ஞாபகம் வச்சுக்க. சாராய கடை கவுண்டர் அந்த வேலைக்கார பொண்ணு பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்தாருங்க. போலீஸ் வந்து கேட்டா யானை மிதிச்சு கொன்னுடுச்சின்னு சொல்ல சொன்னாருங்க, இல்லனா இந்த பட்டிக்கே தீய வச்சிடுவேன்னு சொன்னாருங்க. நாங்க என்ன சாமி செய்ய முடியும்? தெரியுது இல்ல, வந்து எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. எப்படி சாமி சொல்ல முடியும்? அவங்க ஆளு அம்பு ஆயுதங்களோட வர்றாங்க, நாங்க குழந்தை குட்டி வச்சுட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பகிச்சுக்கிட்டு எப்படி சாமி வாழ முடியும்?
நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். யோ எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள நீ ஜாமீன். சார் நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேங்கற. வரல கோர்ட்டு கொண்டு போறேன். 10:30 மணி பஸ் பிடிச்சு வந்து எடுத்துக்க. கணேசா யா நான் சூட ஒரு டீ சொல்லியா. சரிங்க. சாமி எனக்கு ஒரு காபி தண்ணி சொல்லுங்க. அமாவாசியா எப்ப வந்த? கார்க்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா எனத்த பண்ண போறேன். தனதனம் பண்றது. அம்மா யார் வந்திருக்காங்க பாத்தியா? சாமியே வாங்க வாங்க. பேச்சு துணிக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள சித்தப்பனுக்கு மச்சம் அந்த இளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி அவருக்கு இடுப்பு கீழே துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலை கீழே சோடு கொடுத்த அளவு இருக்குதுங்க. நல்ல பார்த்து எழுதுங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல தானே எழுதுவீங்க. ஏண்டா வாயை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. ஏய் டேய் என்னடா பண்ற? அருள கை இருக்க கூடாது மாமா. வாங்க போயிட்டு சொல்லீங்களா? கால காட்டுங்க. சாந்தி தலம்பு இருக்கு. எஸ் சார். இன்னைக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போக வேண்டிய அக்யூஸ் எத்தனை பேர் இருக்காங்க? செல் நம்பர் 1ல கிட்டாம்பாளையத்துல மாடு திருடன கேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 2ல வழக்கமால் அம்மாவாசை இருக்காங்க. எல்லாருக்கும் விலங்கு போட்டு கோர்ட்டு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி பண்ணு. ரெண்டு ஹேண்ட்கப் தான் சார் இருக்கு. வெளியூர்காரங்க ரெண்டு பேருக்கு ஒரு விலங்கு போடு, உள்ளூர்காரங்க ரெண்டு பேருக்கு ஒரு விலங்கு போடு. தங்கவேலு ஏன் மேல கோச்சு நினைச்சிட்டு போக மாட்டேற? கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேஷனுக்கு ரெண்டு விலங்கு தான் கொடுத்துருக்காங்க. அம்மே என் பொண்ணு மாள எமண்டியே இக்கட சூடண்டியே ஏன்றிய கொஞ்சம் எழுந்திரிச்சு நோண்டிய என்ன கழுது? இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விடோ. எதுக்கியா இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்த. யாரு இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பண்ணு பேசாத. என் சொந்த பாட்டு பாடாதையா? பாட்டு பாடலன்னு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீங்கள் இந்த மகன். யோ அம்மா எழுந்துடுவாங்க. யார் அந்த கேள்வியா? கண்ணாடி கட்டா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவள கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே இந்த மகன். அம்மா அக்கா ஓடி வாங்களே திருடே. இங்க அக்கா அந்த ரூம்ல திருடே. ஐயோ திருடே திருடே திருடே. ஐயோ திருடே திருடே. ஏராம்சாமி கைதால போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன் சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அடியே பிடிக்கல. பரதேசி நாயிங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகந்திட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா கழுத புட்டு யாருல எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா? இந்த கொலகேஸ் உங்களை வெளியே கொண்டதுக்குள்ள எனக்கு போன் போன் ஆயிடுச்சு. எவ்வளவு செலவாயிடுச்சு? 15,000. சாரி வீடு ஏண்டா யாருக்குமே தெரியாது. நினைச்சிட்டு இருந்த கொலை எப்படா போலீஸ் தெரிஞ்சது? நான் நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி தாயமா தான் தங்கவலிட்ட சொல்லியிருப்பா. அப்பா அப்படிலாம் பேசாதீங்க. அனாவசியமா அவன் மேல சந்தேகமே படாதீங்க. நிச்சயமா அதை சொல்லியிருக்கவே மாட்டேன். அப்ப நான் போய் சொல்றேனா? டேய் பொண்டாட்டு வேணுமா இல்ல நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கடா. அவளை கொலை பண்ணிடுறா.
கூப்பிட்டுங்களா? ஆமாமா, நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊரை விட்டு போறதா கேள்விப்பட்டேன், அதான் கூப்பிட்டேன். கல்யாணி, சம்பந்திகளுக்குள்ள பொருத்தம் இல்லாம போனதுனால ஒரு பொருத்தமான ஜோடி பிரிஞ்சு போறத என்னால ஏத்துக்க முடியலம்மா. தங்கவேலு ஒரு தங்கமான பையன், அப்புறம் இஷ்டம். வாப்பா தங்கவேல, உனக்கு ஆயுசு 100 போ, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். வயிற்றுல புள்ளியோட போற எனக்கு வாய்க்கரிசி போட வந்துட்டீங்களா? அப்பா, இந்த பாவிங்க என்ன கொண்டுட்டாங்கப்பா, கொண்டுட்டாங்க. எனக்கும் புரிந்து என்ன பண்றது, பைத்தியக்கார பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அதுக்காக நீங்க உணர்ச்சி சொல்லலாமா? அமைதியா சம்பந்தி அழைச்சிட்டு போங்க. பொண்ணு அடக்கம் பண்ணது கூட மாட்டேன் நானு. அடே உலகார பாவி, உன்னை நம்பி என் பொண்ணை குடுத்துட அடியை கொண்டுட்டேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம உன்ன விட மாட்டேதோ, இதை நன்றி ஒன்று பார்க்காம விட மாட்டேன். டேய், நீங்க கேட்ட பணத்தை கொண்டாந்துட்டா, என் பொண்ணை கொடுக்குடா. டேய், என் பொண்ணை கொடுக்குடா, என் பொண்ணை கொடுக்குடா. கொண்டாந்துட்டா பணத்தை, இந்த பணம், இந்த பணம், என் பொண்ணை கொடுக்குடா. டேய், பணம் பாதிக்கலாம். நீங்க அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க.
நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி போறதுக்கு இருந்த ஒரே சொந்தத்தை அவனுக்கு உயிரோட கொளுத்திட்டானுங்க தகவல் சாயபாவை கொண்டுட்டானுங்க. அந்த கொலகார பாவிகளை குடும்பத்தோட தூக்கில ஏத்தாமட சாக மாட்ட தகவல் அன்னைக்கே நீ சொன்னது கேட்டு அவனுக்கு உள்ள தள்ளி இருந்தா என் பொண்ணு வாழா வெட்டி அவன் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாள். அவளோட சாவுக்கு நாடே காரணமாயிட்டு தகவல் படிச்சிருப்பா. தாயம்மா என் தங்கச்சி மாறி அவ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சட்டத்திட்டத்தை பத்தி கவலைப்படாமல் வச்சிருவா. படத்தை கொடுத்தி தங்கவேலு அந்த பணத்தோட நாங்க போட தங்கவேலு அங்க பணமாயிட்டு இருந்த என் பொண்ணத்தான் தங்கவேலு காட்டினானுங்க. அட பாவீங்களா உங்களுக்கு பணம் தாண்டா வேணும் அந்த பணத்தோட நான் வந்திருக்கிறேன்டா என் பொண்ண கொடுக்கடா என் பொண்ண கொடுக்கடான்னு கதறன தங்கவேலு. என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை வச்சு எரிச்சுட்டானுங்க தங்கவேலு. காலம்பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்துவானு தகவல் அவன் கையில என் பொண்ணை பிடிச்சு கொடுத்த. ஆனா என் பொண்ணையே ஒரு முடி சாம்பலாக்கிய கையில கொடுத்துட்டான தகவல். உயிரோட மதிப்போட புரியுதா சூலூர் கவுண்டம்பாளையம் ஜமீன்தார் துரைசாமி கவுண்டர் எழுதி கொண்ட பிரார்த்தி. என் ஒரே மகள் தாயம்மாக அவளது கணவன் பெரியசாமி மாமனாரும் மாமியார் கொடூரமாக கொலை செய்துள்ளார். கற்பனை பெண் என்று பாராம் அவளை கதற கதற உயிரோடு எடுத்து கொட்டி விட்டார்கள். கேட்டா கற்பனை போல கதற கதற கொண்டுட்டு என் கல்யாணம் என்ற பரதேசி தாயம் இந்த தாயத்தை நாங்க கோர்ட்ல போய் சொல்லுமா? ஆஹ்